பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரின் நிலத்தை அதிமுக பிரமுகர் அபகரித்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் கர்னல் விக்ரமாசி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மணி என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார். இந்நிலையில் அவரிடமிருந்து தனது நிலத்தை மீட்டுத்தரக் கோரி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மணி புகார் அளித்துள்ளார். 1986 வாங்கினாரு, அந்த நிலம் வந்து விக்ரமாசியில் இருக்கிறது. இது வழியாக நாங்கள் பயிர் வச்சுருந்தோம். அந்த லேண்டுக்கு போயிட்டு நாங்கள் இருக்கிற செடிங்கெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணிருக்கும் போது கர்னலுடைய ஆளுங்கட்சியை பவரை வச்சு 100 பேருக்கு மேலே வந்து எங்களை கொலை மிரட்டல் விட்டு இங்கேயே உங்களை வெட்டிடுவேன் பொச்சிடுவேன் எங்கள் இதில் வரக்கூடாது நீ, அதனால் நீங்கள் இங்கேருந்து ஓடிடுங்க நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி விட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடியில் மதபோதகர் கொலையை சபை கௌரவத்திற்காக மறைக்கப்பட்டதாக உண்மை கண்டறியும் குழு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பாஸ்டர் கனகராஜன் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தந்த அறிக்கையில் 1க்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக விஷத்தன்மையுள்ள பொருளை புகட்டி கனகராஜிற்கு மரணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கும்பகோணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காவிரி நதிப்படுகை தொலைத்தொடர்பு வட்டம் TSNL பணியாளர்கள் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுத்தப்படுத்தும் பணியினை மேற்கொண்டனர். பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாத குடிநீர் தொட்டிகளையும் பள்ளிகளில் தேங்கியிருந்த குப்பைகளையும் ஒட்டடைகளையும் அவர்கள் அகற்றினர். மேலும் புதர்ச்செடிகளை அகற்றியதன் மரக்கன்றுகளையும் நட்டனர். செல்லாத பணம் என்று பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிக்கு செல்லும் ஏழை எளிய மக்களை அலகழிக்காமல் உடனடியாக பணம் வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. ஐபிசி கடமுழுக்கை முன்னிட்டு கும்பகோணம் காவிரி ஆற்றின் பகவத் படித்துறையில் நேற்று ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி பஞ்சமத்திகளுடன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அஸ்திர தேவருடன் சிவாச்சாரியார் 3 முறை காவிரி ஆற்றில் முங்கி 7 ஐப்பசி குடமுழுக்க திருத்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி பின்னர் தரிசனம் செய்தனர். ஹோமியோபதி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த புரோஷ்கான் ஹோமியோபதி படித்துவிட்டு நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதுகுறித்து வந்த புகாரை அடுத்து மருத்துவ துணை இயக்குநர் முத்து வீரலட்சுமி புரோஷ்கான் மருத்துவமனையை ஆய்வு நடத்தினர். அப்போது அவர் போலி மருத்துவர் என்பது தெரியவந்ததை அடுத்து புரோஷ்கானை போலீசார் கைது செய்தனர். அங்கீகாரம் இல்லாத மனைகள் விற்பனை செய்வதற்கு நீதிமன்றம் விதித்துள்ள தடையை நீக்கக்கோரி அருப்புக்கோட்டையில் 1வது போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவால் சொந்த மனையை விற்க முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருவதாக 1வது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கஞ்சா கடத்திய வழக்கில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சந்தேவன் கோட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கடந்த 2014ஆம் ஆண்டு கஞ்சா கடத்தியபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கஞ்சா கடத்திய ராமச்சந்திரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் வைத்து நீதிபதி தீர்ப்பளித்தார். கும்பகோணத்தில் தனியார் பேருந்து ஒன்று மின்னல் வேகத்தில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து குறுகிய சாலையில் மின்னல் வேகத்தில் சென்றபோது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து நடந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதன் பேரில் பேருந்தை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் சங்கிலி முத்துவை கைது செய்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சத்யா சாய்பாபாவின் 91வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை தத்ரூபமான முறையில் அமைத்து பக்தர்கள் நடனமாட திருக்கல்யாணம் மிக உச்சமாக நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர்.
தினத்தை முன்னிட்டு ஆம்பூரில் தனியார் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது அறிவியல் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பது, மொபைல் சிசிடிவி கேமரா, ரிமோட் கார் உள்ளிட்டவை தத்ரூபமாக வடிவமைத்து இருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விற்பனை வரி செலுத்தவில்லை என்ற புகாரால் சென்னை திருவெற்றியூரில் உள்ள குடோனில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். எர்ணாவூர் திருமூர்த்தி நகரில் பாபுலால் என்பவருக்கு சொந்தமான குடோனில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 500,000 ரூபாய் மதிப்பிலான பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விற்பனை வரி செலுத்தவில்லை என்று புகார் எழுந்ததை அடுத்து குடோனில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கையில் அரண்மனை வாசல், நேரு பஜார், மானாமதுரை ஆகிய பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றன. நேரு பஜார் பகுதியில் அவ்வாறு அகற்றும்போது அதிகாரிகள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அப்பகுதி மக்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான சாமல்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீரை அகற்றக் கோரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபாதை வியாபாரிகள் குடும்பத்துடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. இருக்கிற நடைபாதை வியாபாரிகளை, தெருவோர வியாபாரிகளை எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி காவல்துறையும் மாநகராட்சியும் அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். வியாபாரிகளுடைய வியாபாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. தற்போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தெருவோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை